டு செல்விராம் கிச்சன். வணக்கம் எல்லோரும், எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க, ஆல் ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக செட்டிநாடு சிக்கன் குழம்பும் கூடவே சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. சிக்கன் 65 எதுனால இது போகிறேன்னா, பார்த்தீங்கன்னா சிக்கன் பொடி வாங்கி செய்கிறீங்கன்னு வச்சுங்க கடையிலேருந்து. அப்போ செய்கிறதுனா எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தேவையான சிக்கன் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உள்ளதும் பொடியை போட்டுக்கலாம். அதுக்கூட ஒரு முட்டை வந்து அப்படியே மஞ்சள் கருவோடய சேர்த்துக்கிங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் போட்டுட்டு, சோயா சாஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்திங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கிங்க. நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் வச்சுருங்க. நம்ம குழம்பு செய்கிறதுக்குள்ள இது வந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு வந்துடலாம். இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட்டான பின்னாடி ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேங்க. நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அதே இதிலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை இதோடு போட்டுக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கணும் வரமிளகா. நான் ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். நம்ம வந்து மிளகாய்த்தூள் போடுவோம், அதனால் வந்து வரமிளகா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டு எண்ணெய் போடாமல் வறுத்து நம்ம பொடி தான் செய்ய போகிறோம். நான் வறுத்து எடுத்து இதுன்றதுல எங்கள் பாப்பா வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பொடி வந்து நல்லா வந்து அரைச்செடுத்துட்டேன் பாருங்கள். அதனால் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தது. இப்போ வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி கொடுத்துட்டு தக்காளியும் சேர்த்திட்டு தக்காளி வேகிறதுக்கு அளவாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனே சேர்த்துக்கலாங்க. நல்லா 1 நிமிஷம் விட்டுட்டோம்னா அந்த சிக்கனோட கலர்லாம் சேஞ்ச் ஆனது பின்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் அரைச்சி வச்சுருக்க நம்ம அந்த மசாலாவை வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். காரம் அதிகமாக வேணால் அந்த மசாலா வந்து 3 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சது பின்னாடி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணி போட்டு வச்சுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காயை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேங்க. 2 ஏலக்காவும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா குக்கர் வந்து வெந்துட்டுருக்கு சிக்கனு. அதுக்குள்ளே அந்த ரசமும் வந்து வச்சு எடுத்துட்டேங்க. 2 விசில் அடித்தது பின்னாடி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து ஒரு கருத்து பறிச்சு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு சால்ட் செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து மூடி வச்சு மறுபடியும் 2 விசில் எடுத்துட்டிங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு சிக்கன் 65க்கும். இப்போ அதையும் வந்து வறுத்தெடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆச்சு, ரசம் வச்சாச்சு, சிக்கன் 65 ரெடி ஆகிட்டுருக்கு, சாதம் வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒட்டையே ஓட்டாது. இந்த மெத்தில் செஞ்சோம்னா கீழே ஒட்டையே விட்டாது. ஆனால் வந்து இது சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் 65 பாருங்கள், நல்லா சூடாக சாதம் போட்டு நல்லா சிக்கன் 65 வச்சு நல்லா சுட சுட குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.